கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோகம் அண்ணா, ஏப்ரல் 23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவளாயும் இருக்கிறார்கள். லூக்கா 8:15. பலி செலுத்துகிறவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சாந்த குணமுள்ளவர்களாயும் மனத்தாழ்மை உடர்வுகளாகவும் போதிக்கப்படக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். இல்லையே இவர்கள் திசைக்கிட்டு போகக்கூடும். பொறுமையுடன் இவர்கள் தேவ கிருபையில் வளரவும் கற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் தேவ நாமத்தின் நிமித்தமான சில இன்னல்களை பொறுமையுடன் சகிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் இருதயங்களின் சகோதர சிநேகத்தையும் அன்பையும் விருத்தி செய்து தேவ சித்தத்தை அதிகமாக நிறைவேற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இவ்விதம் செய்வதன் மூலம் பூமியிலே பலியின் ஜீவியத்தை பூர்ணமாக நிறைவேற்றுவோம். யாக்கோபு 5:7-9 என்பது ஆமென்.